ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம காலையில் எழுந்தாச்சு, எழுந்துட்டு டீ காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அடுத்து நான் குளிக்கலான்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஹேரில் வந்து மருதாணி அப்ளை பண்ணலான்ட்டு, நம்ம மருதாணி நம்ம வீட்லேயே மருதாணி இருக்குது, அதை பறிக்கலான்னு தான் பறிச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பறிச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம்னா ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அது இல்லாமல் ஹேருக்கு ரொம்பவுமே நல்லது. இதை நான் எப்பயுமே ரொட்டீனாக பண்ணுறது தான், வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நான் பண்ணுவேன். இதே மாதிரி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால ஹேர் நல்லா க்ரோ ஆகும். இப்போ நம்ம மருதாணிலாம் பறிச்சாச்சு, இதை நம்ம வச்சுட்டு நம்ம வீட்டில் நிறைய லவ் பேர்ட்ஸ் வந்து குஞ்சு பொறிச்சிருக்கு, அதை பார்க்கலாம். வாங்க பாருங்கள் எவ்வளோ லவ் பேர்ட் இருக்குன்ட்டு. நாங்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் வாங்கிவிட்டோம், அது பார்த்தா நிறைய இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 குஞ்சுங்களே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ இருக்குது, எல்லாம் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இதுங்கெல்லாம் பார்த்தா இதில் ஆப்பிள்னு ஒன்று இருக்குது, அந்த ஆப்பிள் வந்து என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கும். நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து என் கையை வந்து கடிச்சு விடும். இப்போ நம்ம காய் வாங்கும் போது கொஞ்சம் மல்லியையும் வாங்கியிருக்கோம் சேர்த்து. இப்போ நம்ம இதை வந்து இதுங்களுக்கு போட்டோம்னா நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப பிடிக்கும். மல்லியலை கருவேப்பிலையெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாவே சாப்பிடுவாங்க, இதெல்லாம் சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்ட்டு, எல்லாம் சேர்ந்து வந்து கும்பலாக உட்காந்துருக்கோம். ஆப்பிள் ஆப்பிள் அங்கே மட்டும் தனியாக ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, இங்கே வராமல் கோச்சிக்கிட்டாங்க போல இருக்கு. அங்கே தனியாக ஃபுட்டை தேடிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா தட்டில் இருக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக வந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். எங்களுக்கு சேல் பண்ணவே விருப்பமே இல்லை, இது சூப்பராக இருக்காங்க பாருங்கள். எல்லாம் மல்லி இலைனா அவ்வளோ இஷ்டம், அதுமாரி கருவேப்பிலையும் நம்ம பறித்து போட்டோம்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம தினை கொஞ்சம் போட்டோம்னா அதையும் சாப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம சாதம் வச்ச உடனே சூடான சாதமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு வெது வெது நம்ம ஒரு தட்டில் போட்டு வச்சோம்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க சாதமும். எங்களுக்கு ரொம்ப பிரியம் இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸு, டாகு, அப்புறம் பூனைக்குட்டி இந்த மாதிரி வளர்க்குறதுல. நாங்கள் அணில் குட்டி கூட வளர்த்தோம், அதுவும் ரொம்ப எங்கள்கிட்ட பிரியமாக இருக்கும். நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும் அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ அணில் நம்மக்கிட்ட இல்லை, கிடைச்சா கூட வளர்க்குறதா ஐடியாவில் தான் இருக்கோம். டெய்லியும் லவ் பேர்ட்ஸுக்கு தினை வச்சுருவோம், அது சாப்பிட்டு மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கீழே விழுறதுனால நம்ம கீழே வந்து நிறைய மண் போட்டிருக்கோம். இந்த ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, கீழே நிறைய மண்ணை போட்டு அதில் வந்து அந்த தினை விழுறதுனால நம்ம தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது அப்படியே முளைச்சி வந்துடும். முளைச்சி வந்ததுக்கப்புறமே அதுவே வந்து நம்ம அதுக்கு ஃபுட்டாகவே போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மருதாணி அரைச்சி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 hour காய விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இப்போ நானும் என் சிஸ்டரும் வெளியே கிளம்ப போகிறோம். எங்கே போகிறோன்னா நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு இருக்கோம், என்னுடைய சிஸ்டருக்கு வந்து கண் ஆப்ரேஷன், அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஏற்கனவே ஒரு வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டா, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கண் வந்து ஆப்ரேஷன் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம், கேட்ராக்டர் பண்ண போகிறோம். இன்றைக்கி டேட் கொடுத்துருக்காங்க, போயிட்டு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்து வந்துட்டு பிளாக் அனுப்பிடுறேன். நான் மூக்கு குட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லாயிருக்கான் மட்டும் பார்த்து சொல்லுங்கள், இது சும்மா டெம்பரவரியாக வச்சுருக்கேன், நல்லாயிருக்கான் மட்டும் பார்த்து சொல்லுங்கள். குத்துலான்ற ஐடியா தான் இருக்கேன், கண்டிப்பாக நான் குத்துறப்ப வீடியோ எடுக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். நம்ம மூக்கு குத்துனா நல்லா இருக்கும்ன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நல்லா இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். அந்த
நாங்கள் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஏறக்குறைய என் சிஸ்டர் வந்து சர்ஜரிக்கு ரெடி ஆகிட்டான். அதனால் கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. உனக்கு போக வேண்டியது தான். என்ன சொல்கிறது தீபா, எந்த ஐ பண்ண போகிறாங்க உனக்கு? ஏற்கனவே பண்ணிட்டீங்கல்ல, எல்லாத்துக்கும் ஒரு பாய் சார். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் பிபி பார்க்க உட்கார சொல்லியிருந்தாங்க. பிபி எல்லாம் பார்த்துட்டு எஸ்பிஓட்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டேகு மாதிரி கையில் கட்டி விட்டுறாங்க. அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஐக்கு ட்ராப்ஸ் போட்டுட்டு நம்மளை அனுப்பி விட்டுறாங்க. மாடியில் போய் சர்ஜரிக்கு ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாடிக்கு போயிடுவோம். இப்போ நாம் மாடிக்கு வந்தாச்சு. ஆப்ரேஷனுக்கு நம்ம இங்கே தான் ரெடி ஆகணும். கோட்டெல்லாம் கொடுத்துட்றாங்க போட்டுக்கிறதுக்கு. காலுக்கு போட்டுக்கலாம். வெட்டியெல்லாம் போட வாங்கிட்டேன். எவ்வளோ வந்துச்சு? அலசு போட்டே 900 ரூபாவா? பழசு போட்டு 300 ரூபா கொடுத்தேன். ஆனால் நமக்கு மயக்கம்லாம் எதுவும் இல்லை. வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்கு போனாலும் வலி இருக்காது. மாத்திரம் சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ வெளியே வந்துடுச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், சரி வாடி ஜூஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம வெளியில் கிளம்பலாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டே இருந்தோம். அப்படியே இந்த மெடிசனல் கிட் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு கிளம்புறதா இருக்கோம். யாருமே கேட்ராக்ட் பண்ணணும்னா பயப்பட வேண்டியதில்லை, ரொம்ப ஈஸி தான். வலியெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு கிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் டேப்லெட் இருக்குது, ட்ராப்ஸ் இருக்குது, அப்புறமேட்டு ஐபேடு இது மாதிரி இருக்குது, கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டீட்டெயில்டு வேணும்னா ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன எதுன்னு. இது அதை தவிர ஏற்கனவே 2 தடவை வேறு சொல்லியிருக்காங்க கூப்பிட்டு. நம்ம வந்து ஹாஸ்பிட்டலாம் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ள வந்தாச்சு. நம்ம இப்போ வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம், சர்ஜரிலாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க வீட்டில் கொண்டு அவளை விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வேறு ஒரு ஒர்க் இருக்குது, முக்கியமான ஒர்க்கு. அது என்னன்னு நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன், வீடியோவில் நீங்கள் பாருங்கள்.